இப்போ எதுவும் இல்லை, ஒரு 400 சிசி பைக் வாங்கணும்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 லட்சத்துக்கு மேலே தான் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 லட்சத்துக்கு கீழே ஒரு 400 சிசி பைக் வாங்க முடியும்னா இப்போ இருக்கிற டைமுக்கு வாங்க முடியும். அதுக்கான பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் NS 400Z அப்படிங்கிற மாடல் தான். இந்த மாடலை கொண்டு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் பயங்கரமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா 400 சிசி பைக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது, கண்டிப்பாக மக்கள் விரும்பி வாங்குவாங்க, NS-ஓட ஸ்டைலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் எதிர்பார்த்த அளவுக்கு சேல் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வந்துட்டு தான் இருக்குது. ஏன் இந்த அளவுக்கு கம்மியாக சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதில் ஒவ்வொன்றும் பார்க்கலாம். முதல் ரீசன் என்னன்னா NS-400 வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டான டிசைனில் வந்து இல்லை, இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான டிசைன் இல்லை. டாமினார்ல இருந்து கொஞ்சம், NS-200ல இருந்து கொஞ்சம், N60ல கொஞ்சம், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்ட வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு NS-400. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிசைனில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வைசஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சா 400 சிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டாமினார் 400ஓட இன்ஜினை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கொலாப் பண்ண பைக்காக தான் இருந்துச்சு தவிர யூனிக்கான NS-400 பைக்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நான் புது இன்ஜினெல்லாம் நான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் டைமில் வந்திருக்கல KTM 390 இன்ஜின், அந்த இன்ஜினும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட இதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருக்கும். பழைய KTM-ஓட இன்ஜினும் யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இதில் இருக்கிறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இப்போ 2 லட்சத்துக்குள்ள பட்ஜெட்டில் மார்க்கெட்டில் நிறைய விதமான ஆப்ஷன் இருக்குது. அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸில் பசங்க தேடும் போது அவங்களுக்கு நிறைய பைக்குகள் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த இடத்துல 400 சிசி பைக் அப்படிங்கிறது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்க பைக்கு தான். ஆனால் அதுக்கு பெட்ரோல் ஊத்துற காஸ்ட் வந்து இங்கே இருக்குது, அதை மெயின்டைன் பண்ற காஸ்ட் இங்க இருக்குது. சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்ல. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக் பாத்தீங்கன்னா 20-25 கிலோமீட்டர் தான் மைலேஜ் ஆவரேஜாவே கொடுக்கக்கூடியது. கொஞ்சம் வெரைட்டி ஓட்டினீங்கன்னா 20 கீழே கவ கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ரீசன்னாலையும் இந்த பைக்கை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முக்கியமான மூணாவது விஷயம் காம்படிஷன். காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே பிரைஸ் அதிகமா நிறைய விஷயங்களை யூனிக்காவும் சூப்பராகவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த பைக் வந்து பிரைஸ் கம்மியாக இருந்தாலும் அந்தளவுக்கு பெரிய இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது NS-400 அப்படிங்கிறது ஒரு நல்ல அப்டேட் தான் இல்லைன்னு சொல்லல. பட் டிசைனில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஏன்னா TVS-ஓட நம்ம கம்பேர் பண்ணோம்னா, பஜாஜ் கம்பெனி கம்பேர் பண்ணோம்னா, TVS வந்து கம்ப்ளீட்டாக இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் 310 சிசி செக்மெண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா BMW-ஓட இன்ஜினை தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் டிசைன் அப்படின்னு வரும்போது ஸ்போர்ட்ஸ் மாடலை கொண்டு வரும்போது அந்த டிசைன் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா TVS பிளஸ் BMW அவங்க கொலாப்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு சூப்பரா கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சூப்பரா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மார்க்கெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் RR 310 இல்ல, ஒரு நேக்கட் மாடல் கொண்டு வந்தாங்களே, மாடல் நேம் மட்டும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல, தெரிஞ்சதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாடலுக்கு என்ன பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சூப்பராக மார்க்கெட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரியும் அப்போவே டிஃபால்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை பஜாஜ் கம்பெனிக்கிட்ட. ஏன்னா பல்சர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மட்டும்தான் இப்போ பஜாஜ் கம்பெனியோட பேக் போனாக இருக்குது. பல்சர் சீரீஸ் மட்டும் இல்லைன்னா பஜாஜ் கம்பெனியோட சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ட்ராப்பில் தான் கிடக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னுமே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது, நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணணும், முக்கியமா டிசைன்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க பஜாஜ் கம்பெனி கிட்ட இருந்து. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்து. பட் NS-400 நல்ல அட்டெம்ப்டா இருந்தாலும் மக்கள் மத்தியில அவ்வளவு எடுபடல அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்ற மாதிரி மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.